என்ன மாதிரி காங்கேயம் காரி கலைங்க. சரிங்க, இது வருஷம் மூன்றரை வருஷம் ஆச்சுங்க. சரிங்க, இது இனச்சேர்க்கைக்கும் ரேக்லாக்கும் பயன்படுத்துறது. ரேக்லாக் பயன்படுத்துறது. ஆமாங்க, இது விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்துது. ஆமாங்க, உழவு ஓட்டுறது. உழவு ஓட்டுறது, உழவு ஓட்டுறது எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அவினாசியில இருக்கிற சின்னேரிப்பாளையம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ரேக்லாக் காளைகளை எப்படி தயார் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆல்ரெடி ரெண்டு மூணு காலை பெருசா வச்சிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ரேக்லா வண்டிக்கு தேவையான காளையெல்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு ரிலேட்டடாக வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கான சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்து வாங்கணும், ஒரு வண்டியில என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? சக்கரம் பட்டால் பெரிய வண்டி இருக்கணும். சரிங்க, எவ்வளவு வருஷமா இது இருக்குங்க நம்ம கிட்ட? இது நமக்கு சின்ன கண்ணில இருந்து இருக்குதுங்க. ஓகே, இது மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? மெயின்டெனன்ஸ் பருத்தி கொட்டா தவிடு உனக்கு அப்படி தானுங்க. சரி சரிங்க, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் முன்னாடி கொடுத்து வச்சிருக்கீங்க? கொடுத்து வச்சிருக்கீங்க, நல்லா ஓடுங்க. நல்லா ஓடுங்க. சரி சரி, இது காங்கேயம் காரி கலைங்க. சரிங்க, இது வருஷம் மூன்றரை வருஷம் ஆச்சுங்க. சரிங்க, இது இனச்சேர்க்கைக்கும் ரேக்லாக்கும் பயன்படுத்துறது. ரேக்லாக் பயன்படுத்துறது. இது விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்துது. ஆமாங்க, உழவு ஓட்டுறது. உழவு ஓட்டுறது, உழவு ஓட்டுறது எல்லாமே. ஓகேங்க, நம்ம பாட்டுக்கு காலைக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க, எவ்வளோ நேரம் நடைப்பயிற்சி எல்லாம் தருவீங்க? இது உழவு ஓட்டுவோங்க. ஒரு நாளைக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் உழவு ஓட்டுவோங்க. சரிங்க, அப்புறம் அடுத்தது நடைப்பயிற்சி கொடுப்போங்க, அப்புறம் நீச்சல் பயிற்சி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கொடுப்போங்க. அது போக மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஏழை செலவு எவ்வளோ ஆகுங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய காலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப செலவு. 500 ரூபா ஆகுங்க ஒரு நாளைக்கு. 500 ரூபா ஆகுங்க. சரி சரி, ஒரு காலைக்குங்க. ஆ,
இது காங்கயத்துல மயிலக்காளைங்க. மயிலக்காளைங்க. ஓகே இதுக்கு எவ்வளவு வயசு ஆச்சுங்க? இதுக்கு 7 வயசு ஆச்சுங்க. சரி இது என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு ஜல்லிக்கட்டுக்குமே மாட்டுக்கு மேட்டிங் பண்றதுக்கும் யூஸ். ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவு போயிருக்கீங்க? எவ்வளவு 3 வருஷமா போயிட்டு இருக்கு. 3 வருஷமா போயிருக்கீங்களா? இப்ப பிரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கீங்க? அடிச்சிருக்கீங்க. எல்லா வாடியும் ஜெயிச்சிருக்கீங்க. ஓகே கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் போயிருக்கு. சேலம் எல்லாம் எல்லா ஜல்லிக்கட்டு கலந்துருக்குது. சரி சரிங்க. இந்த ரெண்டு காளை பத்தி சொல்லிடுறீங்களா? இது ரெண்டும் இப்போ ரேக்லாக் பயன்படுத்தி பழக்கிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. இது ரெண்டும் ஒரு 1.5 மாசம் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேங்க. உனி அப்படியே எல்லாரும் ஓட்டலாங்க. ஓகேங்க. ஒரு 6 மாசம் ஆனா ரேக்லாக் போவாங்க. ஓகே இது எவ்வளவு மாசம் ட்ரைனிங் கொடுக்கணுங்க? ஒரு புது காலை வந்தா ட்ரைனிங் ரேக்லா வண்டிக்கு தயாராகிறதுக்கு எவ்வளவு மாசம் ஆகுங்க? இல்ல ஒரு 6 மாசம் ஆயிருங்க. நல்லா பழக்கத்துக்கு நல்லா பழக்கிறதுக்கு 6 மாசம் ஆயிருங்க. ஒரு 1.5 மாசம் கொடுத்தா ஓரளவுக்கு எல்லாரும் ஓட்டலாங்க. இப்போ ரேக்லா வண்டி எல்லாம் இந்த மாதிரி காலைங்கள புது பழகின காலையை நம்ம ரோட்டுக்கு எல்லாத்துக்கு எடுத்துட்டு போனாங்களா? விட்டா வேகமா போயிருங்க. ரெண்டு கை தான் கண்ட்ரோல். கட்டுறதுன்னா இழுத்து பிடிச்சோம். இழுத்து பிடிக்கணும். சரிங்க. எத்தனை பேர் வண்டியில போலாங்க? 3 பேர் போலாங்க. சரிங்க. 3 பேர் போலாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் இதுலயே தான் போவாங்க. டூ வீலர்ல எல்லாம் போறதில்லைங்க. டூ வீலர்ல போறதில்லை. எல்லா கல்யாணத்துக்கும் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து போயிருக்கீங்க? எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். சரி சரிங்க. எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? அதே மாதிரி லாங் ரொம்ப தூரம்னா எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? 50 தூரம் தெக்லூர் வரைக்கும், தெக்லூருக்கு அனுப்பிட்டு வரைக்கும் போயிருக்கீங்க. சரி சரிங்க. எந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் சரிங்க. வண்டி சத்தம் கேட்டா பயந்துக்குங்க. ஆமாங்க, கொஞ்சம் மேரலிங்க. இது புது கண்ணன் காட்டி கொஞ்சம் மேரலிங்க. மேரலோ மத்தபடி எக்ஸ்பீரியன்ஸ் மத்தபடி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. விலங்குகள் துன்புறுத்துறது அந்த மாதிரி சரிங்கண்ணா. நம்ம இப்போ ரேக்லா வண்டி எப்படி எல்லாம் காலை தயார் பண்ணோம் எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தீங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது உங்ககிட்ட கேட்டா அவங்களுக்கு சொல்லி தருவீங்களா? கைடன்ஸ் கொடுப்பீங்களா? பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்காக எதுவும் பண்ணலாங்க. சரிங்க. நம்ம கிட்ட காலை ஏதாவது வாங்குறதுனால வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட கண்ணெல்லாம் இருக்கு. சரிங்க. ஸோ உங்களோட இவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது காலை வாங்கணும் இல்ல காலை சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம அண்ணா நம்பர் கொடுத்துருக்கேன், அவருக்கு நீங்க காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரேக்லா காலை போக எங்க ஜல்லிக்கட்டு காலையில் நாங்க வச்சிருக்கிறோம். சரி. காலத்துல அவினாசி ரேக்லா காலை போக ஜல்லிக்கட்டு காலையும் இறக்குறீங்க? சரிங்க. எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. சரிங்க. நம்ம கண்ணு வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஸோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, அது போக அவங்க கண்ணு வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அவங்ககிட்ட வந்து வாங்கலாம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கண்ணா. சரிங்க.